அன்றாட நம்ம செய்யற வேலைங்கள்ல ஏனதானோ எப்படியோ அப்படின்லாம் நம்ம பண்றது இல்ல. இப்போ காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுல பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை அப்படின்னா வந்து அரை ஸ்பூன் காஃபி பவுடர். இப்ப காலையில சாப்பிடற இட்லியில வந்துட்டு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கன்னா, 4 பங்கு அரிசினா 1 பங்கு உளுந்து, மத்தியானம் சாப்பிடற சாதத்துல 1 பங்கு அரிசினா 3 பங்கு தண்ணி. இப்ப குழம்பு ப்ரிப்பேர் பண்றப்ப புளி இவ்வளவுதான், தேங்காய் இவ்வளவு, மிளகா பொடினா இவ்வளவு, மல்லிப்பொடினா இவ்வளவு, உப்புனா இவ்வளவுதான் போடணும்னு சொல்லி நம்ம வந்து கரெக்டா வந்து போடுறோம். அப்புறம் டின்னருக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தில இவ்வளவுதான், ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவுனா இவ்வளவு உப்பு இவ்வளவு எண்ணெய் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு ஒரு அளவுல தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி துவைக்கிறது பாருங்களேன், ஒரு பக்கெட் துவைக்கிற இல்ல ஒரு மிஷின் வந்து போடுறோம்னா 1 to 1.5 spoon வரைக்கும் சோப்பு பவுடர், ஒரு சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குன்னா 1 spoon லிக்யூடு. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே பாருங்களேன் ஒரு ரேஷியோல 1:1, 4:1, 1:3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ஒரு ரேஷியோல தான் வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா அந்த இவ்வளவு போட்டோம்னா இவ்வளவு பக்குவமா வந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். அப்படி பங்கு வந்து பெரும் பங்கு வகிக்குது. இந்த பங்கு வந்துட்டு சரியா இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப பக்குவமாவும் வரும், சாப்பிடவும் நல்லா இருக்கும், அந்த வேலைகளும் நல்லபடியா முடியும். இந்த பங்குகள் வந்து கூட குறைய இருக்கிறப்ப அதுல ஒரு பக்குவம் இருக்காது, அத சாப்பிடவும் முடியாது. இந்த பங்கு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னன்னா விகிதம் அப்படி சொல்றாங்க. இப்ப கிரீக்ல வந்து இது லோகோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து லத்தீன்ல இருந்துதான் இந்த ரேஷியோ அப்படிங்கிற வந்துட்டு வேர்டு வந்து வந்துச்சு. இப்ப இந்த ரேஷியோல இருந்துதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி விகிதாச்சாரம், விகிதத்திலிருந்துதான் விகிதாச்சாரம் வருது. அது என்ன அப்படின்னா ரெண்டு விகிதங்களுக்கு இடையில உள்ள உறவு, அதுதான் வந்து விகிதாச்சாரம். இப்ப இந்த விகிதங்கள் வந்துட்டு கரெக்டா இருக்கிறப்ப அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா வந்து மாறிடுது. இப்ப பாத்தீங்களா இந்த சரி விகித உணவுன்னு சொல்லுவாங்க, சரியான விகிதத்துல அந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப அது ஒரு சரியான ஒரு சமச்சீரான ஒரு உணவாக சரி விகித உணவா வந்து இருக்கு. அப்படி சாப்பிடறப்ப வந்து கரெக்டா நம்ம ஹெல்த் மெயின்டைன் ஆகும். இதே இது வந்துட்டு ஒரு குறையா போச்சு அப்படின்னா டெஃபிசியன்சி டிசீசஸ் வரலாம், இதே இது கூடிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஒபிசிட்டி வந்து வரலாம். அப்ப ஒரு பேலன்ஸ்டா அந்த சரி விகிதத்துல வந்துட்டு ரொம்பவே அவசியமா இருக்கு. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஆளுங்களுமே பாருங்களேன், சிலர் வந்து பேலன்ஸ்டா இருப்பாங்க, லைஃப் ஒர்க் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து வெல் பேலன்ஸ்டா இருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. அந்த ரேஷியோ பாருங்களேன், கோபம் பாசம் அந்த ரேஷியோ, காதல் கண்டிப்பு அந்த ரேஷியோ, செலவு சேமிப்பு அந்த ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி ஸ்டெடியா இருக்கும், வெல் அட்ஜஸ்டடா இருப்பாங்க, ஈவனா இருக்கும், வெல் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியா வந்து இருப்பாங்க. இந்த ரேஷியோ சரியா மெயின்டைன் பண்ணாத ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்பேலன்ஸ்டா இம்மெச்சூர்டா வந்து இருப்பாங்க. இப்ப இந்த சரி விகிதம் சரியா இல்லாதப்ப தவறுகளோட விகிதம் வந்து அதிகமாயிடும். பல ப்ராப்ளம்ஸ்க்கு பல ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விகிதம் வந்து சரியா இல்லாததுதான், அந்த விகிதத்தை சரியா விளங்கிக்காததுனாலதான் சிலது சொதப்பிக்குது, சிலது குழம்பிக்குது, சிலது ஊத்திக்குது. இப்ப இந்த ரேஷியோவை நம்ம கரெக்ட் ரேஷியோல நம்ம கொண்டு வரப்ப நம்ம லைஃபே ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். இப்ப நம்ம பண்ற முயற்சிகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா 1:1 ratio. இந்த 1ங்கிறது நீங்க, அந்த இன்னொரு 1ங்கிறது என்னன்னா நீங்க பண்ற வந்துட்டு வேலைகள், அது படிக்கிறதா இருக்கலாம், வேலைக்கு போறதா இருக்கலாம், உங்களோட உழைப்பா இருக்கலாம், உங்களோட திருமண வாழ்க்கையா இருக்கலாம், உங்களோட கிரியைகள், நீங்க செய்யற செயல்கள், இது வந்து 1:1 ratio. அதுல இருக்கிறப்ப இதோட ப்ரொபோர்ஷன் எப்படி வரும் அப்படின்னா வந்துட்டு 100க்கு 50% தான் வரும் அதோட ரிசல்ட், அதோட வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட். இல்ல 100க்கு 75 வந்து வரலாம். இதனாலதான் வந்துட்டு சிலது நம்மளுக்கு வந்துட்டு தோல்விகள்ல முடியுது, சிலது வந்து நம்மளுக்கு வந்துட்டு பேக்வர்ட்ல நம்ம போற மாதிரி வந்து தோணுது. இப்ப நான் ஒரு டாப் சீக்ரெட் ஒன்னு சொல்லி தரேன், இதுல இன்னொரு ரேஷியோவை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு வந்துடலாம். இப்ப 1:1 ratio, அந்த 3வது 1 வந்துட்டு கடவுளையும் கடவுளோட கிருபைகளை கொஞ்சம் கிள்ளி அவரோட அருள கொஞ்சம் அள்ளி அப்படியே ஒரு கைப்பிடி வந்து போடுறப்ப இந்த 1:1 ratio வந்துட்டு எல்லாமே என்ன பண்ணிரும், அப்படி சரி பண்ணிரும், சரி விகிதமா வந்துட்டு மாத்திரும். இந்த பங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து பைபிள்ல 159 முறை வந்து இது வருது. கடவுளை வந்து ஒரு பங்கா நம்ம சேர்த்துக்கிறப்ப, ஒரு பார்ட்னரா நம்ம வந்துட்டு எல்லாத்துலயும் நம்ம சேர்த்துக்கிறப்ப அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா வந்து இருக்கும். இந்த 1:1 ratio தான் வந்துட்டு ஒரு முப்புரி நூல் மாதிரி. நார்மலா வந்துட்டு இந்த முப்புரி நூல் வந்துட்டு மேரேஜ் லைஃப் கூட தான் சொல்லுவாங்க, ஆனா எல்லா விஷயத்திலயுமே நான் இதை அப்ளை பண்ணலாம். நீங்க செய்யற வேலைகள், கடவுள், இது மூணு வந்துட்டு 3:1 இருக்கிறப்ப அது சீக்கிரமா என்ன பண்ணாது, அறுந்தே போகாது, அதோட வலிமையும் அதிகமா இருக்கும். அப்ப இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரொபோர்ஷன் அல்லது விகிதாச்சாரம் எவ்வளவு வரும் அப்படின்னா
100% நூத்துக்கு நூறாவும் எல்லா நன்மைகளும் வெற்றிகளும் ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் இந்த 100% வந்துடும். சரி விகிதம் சரியா இருக்கிறப்ப சதவிகிதம் சரியாவே வந்துடும். இந்த ரேஷியோல நீங்க எந்த விஷயத்தையும் நீ செய்யறப்ப உலகத்தை கலக்கிறவங்களா ஆயிடுவீங்க. இந்த மூணாவது ரேஷியோவா தேவனுடைய ஆவியானவர் அப்படியே அச்சாரமா வர்றப்ப உங்களுடைய விசாரங்கள் எல்லாமே மாறி இந்த விகிதாச்சாரம் வந்து சரியா வந்துடும். விகிதாச்சாரம் சரியா வர்றப்ப இந்த காரசாரம் எல்லாம் மறைஞ்சி காரத்தினால் நிறைந்த உறவு வந்து சாரத்தினால் வந்துட்டு நிறைந்திருக்கும். உங்க வீடு வந்து சாரத்தினால் நிறைந்திருக்கும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாகிறப்ப. அடுத்து உங்க பேச்சில உங்க எழுத்துல எல்லாத்திலயும் வந்துட்டு சாரங்கள் வந்துட்டு கூடி தெரியும். இதுவரைக்கும் உங்களை பத்தின தப்பான விஷயங்களோ உங்க வீட்டுல இருக்கிற குறைகளோ உங்களுடைய கடன்களோ உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளும் தான் வந்துட்டு சமாச்சாரமா எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இது முதற்கொண்டு இந்த 1:1:1 விகிதாச்சாரத்துல நீங்க இருக்கிறப்ப உங்களுடைய நல்ல சமாச்சாரங்கள் உலகமெங்கும் அறிவிக்கப்படும், உலகமெங்கும் பிரசித்தம் பண்ணப்படும். நீங்க எதை செஞ்சாலும் 1:1:1 ப்ரொபோர்ஷனாலிட்டியில செய்யுங்க, பர்சனாலிட்டி மாறிடும், ப்ராஸ்பரிட்டி கூடிடும். 1:1:1 விகிதாச்சாரம் பெரிய சமாச்சாரம்.